கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவம் தொடர்பாக கல்வராயன் மலைப்பகுதியில் துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து ஒரு மாதத்திற்கு மேலாகியும் இதுவரை யாரும் செல்லாத நிலையில் முறையான அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் அப்பகுதி மக்கள் அன்றாடம் படும் இன்னல்கள் குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம், சேஷசமுத்திரம், மாதவச்சேரி உள்ளிட்ட பகுதியில் கள்ளச்சாராயம் மருந்தி சுமார் 70 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் கள்ளச்சாராய மரணங்களை தடுக்க தவறிய திறனற்ற திமுக அரசு நிவாரணம் வழங்கி அச்சம்பவத்தை மூடி மறைக்க மட்டுமே முயற்சி செய்தது. கல்வராயன் மலைப்பகுதியில் ஏன் இந்த நிலைமை காலம் காலமாக தொடர்கிறது என அப்பகுதி மக்களிடம் கேட்கும் போது பல்வேறு இன்னல்களை வேதனையோடு தெரிவித்தனர். தங்கள் மலைப்பகுதிக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் இதுவரை முழுமையாக ஏற்படுத்தவில்லை எனவும், விவசாயம் செய்து வரும் விவசாய நிலத்திற்கும் முறையாக சான்று வழங்காமலும் பட்டா வழங்காமலும் புறக்கணித்து வருவதாக தெரிவித்தனர். மலை மக்களுக்கு உண்டான அடிப்படை வசதி இதுவரைக்கும் நிறைய ரோடு வசதி, குடிநீர் வசதி சில கிராமத்துக்கெல்லாம் இன்ன வரைக்குமே இல்லாத இருக்குது. மெயின் இந்த ரோடு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். அது இல்லாத வந்து இந்த மலையில் வந்து பெரும்பாலும் பட்டாவே இல்லை. இந்த 76 தான் எங்களுக்கு பட்டா ஒரு சில பேர்த்துக்கு கொடுத்தாங்களா ஒழிய அதன் பிறகு வந்து எங்களுக்கு பட்டா இல்லை. அந்த பட்டா இல்லாதனால அந்த வனத்துறை என்ன பண்ணுறாங்க, வன இலாக்கா அவங்க ஒரு பக்கம் எங்களை வந்து இந்த இடத்த விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம். அதனால் வந்து இப்போ ஒரு சில ஒரு ஊர்லெலாம் வந்து ஒரு அளவீடு செஞ்சு அந்த வனத்துறை சான்று ஏதாவது ஒரு சில பேர்த்துக்கு கொடுக்குறாங்க, ஒரு சில பேர்த்துக்கு கொடுக்கல. அந்த வனச்சான்று கொடுத்தா எங்களுக்கு வந்து அந்த என்னுடைய இடத்துக்கு உண்டான ஏதாவது ஒரு மின் இணைப்போ நல்லது கிடைத்தா எதுவுமே ஒரு அரசாங்க சலுகை எதுவுமே வாங்க முடியல. வங்கி அல்லது நிதி நிறுவனங்களில் கடன் பெற வீட்டு வரி ரசீது மற்றும் பட்டா கேட்பதாகவும், ஆனால் விடிய அரசின் வருவாய்த்துறை அதிகாரிகள் சரியான முறையில் பட்டா வழங்காததால் கடன் பெறவும் முடியவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாகவே சிலர் கள்ளச்சாராயம் காய்ச்சும் தொழிலில் ஈடுபட்டு வருவதாக கூறுகின்றனர். இம்பார்ட்டனா வந்து தொழிற்சாலைகள் எதுவும் ஏற்படுத்த விடலை. அதுவும் இல்லாமல் மாநில முதல்வரோ இல்லை ஒரு மாவட்ட எம்எல்ஏவோ யாரும் வந்து பார்வையிடுறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களுடைய கோரிக்கையை வந்து கேட்குறதே கிடையாது. இங்கே இருக்கிற லோக்கல் அரசியல்வாதிகளோ இருக்கட்டும், நிர்வாகிகளோ இருக்கட்டும், மக்களின் எந்த குறைகள் இருக்குன்னு கேட்குறதே கிடையாது. ஒரு மந்த்லி ஆனால் வாட்டர் பில்லு, இபி பில் எல்லாமே கட்டிக்கிட்டு தான் இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு. இருந்தும் எங்களுக்கான அடிப்படை வசதிகளை இங்கே வந்து இன்னுமே கொடுக்க கிடையாது. இந்த விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை நடத்திய சென்னை உயர்நீதிமன்றம் விடிய அரசுக்கு பல்வேறு உத்தரவுகள் பிறப்பித்தது. அதில் குறிப்பாக கல்வராயன் மலைவாழ் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தர வேண்டும் எனவும், அரசு அடையாள அட்டைகள் வழங்க சிறப்பு முகாம்கள் நடத்த வேண்டும், அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. அதேபோல் விடிய அரசின் துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் கல்வராயன் மலைக்கு சென்று ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. ஆனால் நீதிமன்றம் உத்தரவிட்டு ஒரு மாதத்திற்கு மேலாகியும் விடிய அரசு இதுவரை கல்வராயன் மலைப்பகுதியை எட்டி கூட பார்க்கவில்லை. தேர்தல் நேரத்தில் வாக்குக்காக வந்து செல்லும் விடியா திமுகவினர் தேர்தல் முடிந்த பின்னர் தங்களை கண்டுகொள்வதில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுவரைக்கும் எல்லா அரசும் வந்து நாங்களும் நினைச்சா கலெக்டர் வராங்க, அங்கே வராங்க, மனு கொடுத்துட்ருக்குறோம், இது மாதிரி உடனே வந்து பார்க்குறோன்றாங்க. எந்த ஒரு இதுவுமே பதில் நம்ம வந்து பார்த்ததில்ல. ஆனால் இது வரைக்கும் நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், அவங்களும் வரேன்னு சொல்கிறாங்க, வந்தது எதுவுமே கிடையாது. எங்களுக்கு சாலை வசதி, மருத்துவமனை இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் ஊரில் சௌகரியமாக இருக்கும். கல்வராயன் மலைப்பகுதிக்கு உரிய அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த விடிய அரசு நடவடிக்கை எடுத்தால் நிச்சயம் கள்ளச்சாராயத்தை அடியோடு ஒழிக்க முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை.